Hey guys, welcome back. Dali goli piya, dalale watu piya, dele jot kiya, palale tol kiya. இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டிஹன் சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு, அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதாவது நியானானா ட்ரோல் தான், ஹஸ்பண்ட் வெர்சஸ் வைஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. நியானானாவோட ஹஸ்பண்ட் வெர்சஸ் வைஃப்னா அது வந்து பொது டாபிக். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என்னென்ன டாபிக்னு அதில் அடிச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் வரும். ஸோ இவர் எதை பற்றி பேச போகிறாருன்னு நமக்கு தெரியலை. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள தான் ஏதோ பிரச்சனைனா நம்ம வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவோம். அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு இது ஒரு 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இல்ல இல்ல, இது இது எதை தெரியுமா ட்ரோல் பண்றாரு? இது இப்ப ரீசெண்டா கூட நான் பாத்திருந்தேன், இந்த தங்கலான் ஆடியோ லான்ச்சா ட்ரெய்லர் லான்ச் ஏதோ ஒன்று நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல விக்ரம் சாரோட என்ட்ரிக்கு அந்த கதவு ஓபன் ஆகும். அது தெரிஞ்சு பண்ணாங்களா பை மிஸ்டேக் வந்துச்சான்னு தெரியல. இந்த கோமணத்தோட நிக்கிறாருல்ல, அதுதான் ஸ்கிரீன்ல பெருசா இருக்கு. இதோ வருகிறா ருங்கோல் சியான் விக்ரம் அப்படின்னோடனே கப்பையை பொழந்துகிட்டு அந்த கதவை திறக்குது. அவர் சரியா சென்டர்ல இருந்து வர்றாரு. அது விக்ரம் சாருக்கு அது நடந்தது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ எப்பேற்பட்ட படம், அந்த டீமுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கலையா, பழி வாங்கிட்டாங்க பாருங்கிற மாதிரி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதானே அது உண்மையான நடந்த சம்பவம். இது நீ யாருடா? நீ வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்? நீ யாரா? இந்த தமிழா தமிழா இதோட ரியாக்ஷன் தான். இதுல ஒரு சில ஃபிட்னஸை வலியுறுத்தக்கூடிய மனைவி மார்கள் ஒரு பக்கம், இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம் அப்பா முடியல அப்படின்னு சொல்லி அதுக்காக சோம்பல் படக்கூடிய கொஞ்சம் லேசியா இருக்கக்கூடிய கணவன் மாதிரி மாதிரி அந்த பக்கம் இருக்கு. பொறுமையா பாப்போம் சார். நான் 44 சைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். அவங்க எடுத்து தெரியாம 42 தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இப்ப கூட இந்த சோக்கு கூட அதுவே டிரெஸ் போட்டு கிராமத்துக்கு போகணும்னு முடிவெடுத்தேன். இந்த வீட்ல இந்த வீட் வந்துட்டீங்க அப்படினா கிஃப்ட் பண்ற மாதிரி வந்து பண்ணி மோட்டிவேட் வந்து பண்ணுவாங்க. இல்ல மார்க் எடுத்தா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்வாங்க. ஆமா 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 அந்த மாதிரி தான். PS5 கேட்கிறேன். அங்கதான் இவர் வந்து இன்னும் மார் சார் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் உங்களை ஒரு குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க. இப்படி குறைஞ்சின்னா உனக்கு இதெல்லாம் வாங்கி தருவேன். நான் கூட அவர் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா நான் PS5 கேட்டிருக்கேன். என்ன சார் இப்பதான் இட்லி தோசை நான் சாப்பிட்டே ரொம்ப மாசம் ஆச்சு சார். ஒரு சாதாரண இட்லி தோசைக்கு எனக்கு ஒரு ஆசை ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா ஒரு 4-6 பேக்ஸ் இல்லனாலும் அட்லீஸ்ட் 4 பேக்ஸ் இல்ல பிராட் ஆர்ம்ஸ்ல எப்படி சுத்திக்கும் பாத்தியா பா நல்லா இருக்கு. இப்ப நான் ஒரு பிக்சர் போஸ்ட் பண்றேன். அத சொல்லு. நீங்க சோசியல் மீடியா லைக் வாங்குறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து பெருமையா காட்டிக்கிறதுக்கு அதுக்கு இவரை போட்டு வாட்டுவீங்க.
பாருங்க இந்த எப்படி நம்ம திருப்பி திருப்பி எனக்கு அதான் ஷாக்கிங். நம்ம எப்படி மாறிட்டோம் பாருங்க. முதல்லாம் நமக்கு சொந்தக்காரவங்க வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்போது இப்படி ஒத்த பட்டனை திறந்து விட்டுட்டு ஹஸ்பண்ட் இருந்தாலே என்ன நெஞ்ச காட்டிக்கிட்டு இருக்க மூடு. இப்போ என்னடான்னா எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மா கட்ட அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் லைக் வாங்க. நீ அவனை கட்டையா யாரா பாக்குறது அப்படின்னு கேட்டுறக்கூடாது. அதனால நல்லா கட்டியும் குட்டியுமா சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏங்க இப்படி கொடுமைப்படுத்துறீங்க. சரி இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க கல்யாணத்தப்போ வச்சிருந்தா அவருக்கு ஒரு ஆப்ஷனாவது இருந்தது ஓடி போறதுக்கு. இப்ப கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் இங்க கட்டி வரணும் இங்க கட்டி வரணும்னா என்னங்க நீங்க. எங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு வேலை செஞ்சு உட்கார இடத்துல தாங்க கட்டி வரேன். வயிற்றுல எல்லாம் வராது எதிர்பார்க்காதீங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மத்தியில ஒரு போஸ்ட் போடுறீங்க ஒரு 150 kilo அப்படி தூக்கி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டை போட்டு கீழே ஒரு மோட்டிவேஷன் வார்த்தை நோ பெயின் நோ கெயின் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல. எதுக்குங்க வேலைக்கு போகிற மனுஷனுக்கு இட்லி தோசை கொடுக்காம அங்கே கட்டிய வர வைக்க கட்டிய வர வைன்னு பாருங்க 3 months கண்டினியூஸா அந்த ஒரு சாப்பிடுற அறியில எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்றாருன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து பழகிடுது. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன், சோசியல் மீடியால இருந்து ஒரு 21 days வெளியில வந்து உங்களுக்கு பழகி வெளியில வந்துட்டீங்கன்னா பழகி அதுக்கப்புறம் டெய்லி அதை போய் போஸ்ட் போட்டு அவரை சொல்லும் போது அவர் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அன்னைக்கு நான் இந்த முகத்துல வச்சு வச்சிருக்கேன் அவர் பார்க்கும்போது உண்மையே கரெக்டாக தான் இருக்காது. இருக்கப்போ என்னடா ஒரு மனுஷன் பிஎம் கேட்ட மாதிரி ஒரு லைட்டுக்கு ஏற்ற வைட்டு இருந்தாலே போதும் அதுவே போதுமானது தான். விடுங்க போட்டு அவங்கள நசுக்காருங்க. இப்போ நீங்க கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்க. அவர் வந்து நான் வந்து போஸ்ட் போடணும் எனக்கு கொஞ்சம் சபியான வைஃப் வேணும் அப்படின்ட்டு இதை தின்னு அதை தின்னு இந்த இதை தின்னு அதை தின்னு இப்போ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சா இப்போ இதுவே இப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சுல நான் போஸ்ட் போடணும் என் ஃப்ரெண்டு மத்தியில் அவரை ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாருன்னா என் வைஃப் ஒல்லியாக இருக்காங்க நான் போஸ்ட் போடணும் என் ஃப்ரெண்டெல்லாம் ப்ரைஸ் பண்ணணும் அவங்கள குண்டாக்க சொல்கிறேன்னா பெண் அடிமைத்தனம் பெண் சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு தான் ஒல்லியாக இருக்க உரிமை இல்லையா இல்லை நான் குண்டாக இருக்க ஒரு உரிமை இல்லையா நான் நானாக இருப்பதற்கு இவர் யார் தடை சொல்வதற்கு. இப்போ என்னென்னா 21 நாள் அதை தின்னாருன்னா அவருக்கே பழகிரும். அது எப்படி மேடம் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னால் கைதட்டுறாங்க அதே இதை ஜென் சொன்னால் கேஸ் போடுறாங்க. இது என்ன சமூகமடா இது. அவரு
வந்து நல்லா சாப்பிடுவாங்க தோசை இவங்களுக்கு பிடிச்சதான் சாப்பிடுவாங்க. ஆனா அவருக்கு மட்டும் கோதுமை கஞ்சியா எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் அந்த பாட்டு கூட இருக்குல்ல உங்களுக்கு தோசை இட்லியா ஆனா எனக்கு மட்டும்தான கோதுமை கஞ்சியா. வீட்டுல அவ்வளவு பேர் நல்லா சோறு தின்னுட்டு நீ மட்டும் கோதுமை கஞ்சி குடினா எப்படி கஷ்டம் இல்லையா? அது உங்களுக்கு பிடிக்கல எனக்கு அது பிடிக்கலன்னு உங்களுக்கு சொல்றதுக்காவது ஃப்ரீடம் இருக்கு. ஆனா அவருக்கு பிடிக்கலன்னு சொல்ற சுதந்திரத்தை நீங்க கொடுக்கல. அவருக்கு பிடிக்கலன்னா அவர் பிடிச்சிதான் சாப்பிடுறாருன்னு கோபிநாத்தையே மிரட்டுறீங்க. எல்லாரும் கோதுமை குடிச்சா சரிடா நான் உங்க குடிக்க சொல்லிட்டு ஒரு ஆறுதலா இருக்கும். எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு எனக்கு கோதுமை அதனால ஏத்துக்கவே முடியாது. நீங்க யாரு புதுசா இருக்கு போது பசிக்கிட்டே இருக்குமா? ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு ஒரு கொலகரி ஒண்ணு இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்? இதற்கு வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாங்கிட்டு நம்ம டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரி கொடுமையா நடந்தா நம்மளால ஏத்துக்கவே முடியாதா? அது வந்து இன்னும் டென்ஷனா தான் ஆகும். என் பையனுக்கு 6 வயசு சார். இவங்க சொன்ன மாதிரி சாப்பிடுறேன். எனக்கு 40 வயசு ஆகுது. என் பையனுக்கு 3 தோசை தான், எனக்கு 3 தோசை தான். காலையில் அந்த குழம்பு கூட வைக்கிறது இல்லை. பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடி சாப்பிட்டு போங்க அப்படின்னு. புரியுங்க, வெரி சாரி, உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறேன் சார். இவரு ஓவரா சாப்பிடுவாரு சார். சுட்டு போட அப்புறம் தோசையோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகும். 10 தோசை ரொம்ப ஓவரா. சட்னியோ குழம்போ நல்லா இருந்துச்சுன்னா உடனே டபுளா சாப்பிடுவாரு. அப்படி இருந்தா பிடிக்க முடியாது. சோ நம்ம பொடியோட விட்டுட்டோம்னா தோசையோட அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். கொட்டுமை தோசை எக்ஸ்ட்ரா போதும். அதனால அதை கட் பண்ணு. பொடிய கூட நல்ல ஐடியாடா. சத்தம் போடாம சாப்பிடுறாங்க பாரு. நீங்க பொடியும் கட் பண்ணுங்க, தண்ணியை தொட்டு சாப்பிட்டோம் இன்னும் குறைஞ்சிடும். இந்த கோட் லைட்ல பண்ணுவாங்களே. அவங்க போட்டிருக்கிறது 5 பவுன். எது அந்த போட்டிருக்காங்க மாலை மாதிரி? அது வாங்குறதுக்கு பழைய நகை நல்ல நகை, அதுவும் நான் வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருந்த நகையெல்லாம் சேர்த்து 7.5 பவுன் கொடுத்துட்டு அந்த 5 பவுன் வாங்கிக்கிறாங்க மாடல் இருக்காரு. இப்போ 2.5 பவுன் போச்சு இல்லை நட்டம் இல்லை நட்டு. ஆனால் அது போட முடியாமல் இருந்தது சார். இப்போ 5 பவுன் எடுத்து நான் பார்வையாக போட்டுக்கிறேன், எல்லாரும் பார்க்குறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாரு. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை நான் வந்து அனுபவிக்கணும். ஏங்க இது எனக்குமே தோணி இருக்கு, எல்லா ஜென்ஸுமே கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஆனால் எல்லா லேடிஸும் அதை வந்து ஒரு இப்போ நம்ம ட்ரெஸ் வாங்குறாங்க, மேட்சிங் அலங்கார பொருள், ஒரு அலங்கார பொருளாக பார்க்குறாங்க. பாருங்க, ஒரு அலங்கார பொருளாக பார்த்ததுனால அந்த மாடலுக்காக 7.5 பவுன் கொடுத்துட்டு 5 பவுன் வாங்கியிருக்காங்க. ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு வந்து ஒட்டியான வாங்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு விட்ட போட்டாங்க. அதுக்கு உனக்கு வயசு
இப்படி ஒரு வார்த்தை சொன்னேங்கிற ஒரு காரணத்துக்கால 82 கிலோ இருந்த இவங்க இன்னைக்கு 68 கிலோ ஆயிட்டாங்க. ஒட்டியான வாங்குறதுக்காக உடம்பே குறைச்சிருக்காங்க. பெரிய விஷயம் தான். தெரிஞ்சுக்கோ ஒரு நகை வாங்கிட்டு ஒரு 15-20 நாள்ல மாடல் பிடிக்கலன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 15-20 நாளமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க? இல்லைங்க சார், மாத்து அது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு பிடிச்சதா ஒரு நகை வாங்குறாங்க, அதையே வந்துட்டு 15-20 நாள்ல மாத்துறாங்க. என்ன கடைசி பாய்க்கு நான் என்ன பேர் வச்சிருக்காருன்னு பார்த்தேன், எக்ஸ்ப்ளோசிவ் பாய். அதே எனக்கு புது பாயா இருக்கு. பேசும்போது வேற எங்கேயாவது வடிக்கணும் போல நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த நகை இது வந்து இப்பயோ பழைய ஒரு எபிசோட் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், பட் மறுபடியும் பார்க்கும்போது புதுசாக இருக்கு. இந்த ஒரு இந்த ஜுவல்ஸ் வந்து சும்மா வெறித்தனமாக பிடிக்கிற லேடிஸும் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நினைக்கிறாங்கல்ல, இப்போ கோல்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நாங்களும் வாங்குகிறோன்னு ஏமாந்துடுறது. இந்த செய்கூலி சேதாரம் டிசைன் அந்த மாடல் இந்த மாடல் 45,000 குறைக்கிறது, 7.5 pounds 5.5 pounds மாறுறதுன்னு மாறிடுறது. ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களுக்கும் ஆசை. இல்லை இப்போ 5.5 pounds 5.5 pounds மாறுது அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க மாற்றிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கோல்டை மட்டும் மாற்றலை, உங்கள் மைண்டையும் மாற்றிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டோட மைண்டையும். அப்போ அங்கே மாறிப்புட்டு இங்கே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியுதில்ல நட்டம்னு, அவ்வளோ கணக்கு பார்க்குறவங்களுக்கு 45,000 நட்டமாகுது, 2.5 sovereign நட்டமாகுதுன்னா அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அவங்க உங்களை மாற்றி அதை வாங்கிட்டு வந்து இப்போ உட்காந்து போட்டுட்டு உட்காந்துருக்காங்கன்னா இப்போ டோன்ட் கம்ப்ளைன், அவ்வளோதான் சொல்ல முடியும். எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது, உங்களை அடுத்த ஒரு எபிசோட் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா